அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு நூர்னிசா கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இன்னைக்கு நம்ம மைதா மாவுல சூப்பரா மொறுமொறுன்னு எப்படி ஸ்நாக்ஸ் செய்யறது பத்தி தாங்க பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கப்ல நம்ம அரை கப் மைதா மாவு எடுத்து வச்சிருக்கோங்க. அதுல ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவில் பிணையிற அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிணைஞ்சி வச்சுக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிணைஞ்சி விடணும். ரொம்ப நிறையா சேர்த்து பிணைஞ்சிடக்கூடாது. நம்ம பிணையும் போது தண்ணி மட்டும் சேர்த்தா போதுங்க, எண்ணெயெல்லாம் சேர்க்க தேவையில்லை. இப்போ நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சி வச்சாச்சு. இதை இப்போ உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாங்க. நல்லா சப்பாத்தி கட்டையில் நல்லா சாஃப்டாக ஆகிற அளவுக்கு நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சின்ன சின்ன உருண்டையாக கட் பண்ணிக்கலாங்க. இப்போ எல்லா மாவையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஒரு உருண்டை மட்டும் எடுத்து நல்லா மாவு போட்டு நல்லா நைஸாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். மாவில் தான் தேய்க்கணும். நல்லா சன்னமாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம நல்லா சன்னமாக தேய்ச்சாச்சுங்க. சன்னமாக தேய்ச்சதுக்கப்புறம் நம்ம கத்தியில் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீல வாக்கில் கட் பண்ண உடனே அடுத்து குறுக்க இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. நம்ம எல்லா மாவுலையும் இதே மாதிரி சன்னமாக தேய்ச்சி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பிளேட்டில் போட்டு வச்சுக்கோங்க. ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் போட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு வறுக்கும் போது ஈஸியாக இருக்குங்க எடுக்கிறதுக்கு. இப்போ எல்லா மாவுலும் இதே மாதிரி கட் பண்ணி போட்டு வச்சுக்கலாம். அடுத்து நம்ம கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி எப்படி வறுக்கிறதுன்னு பார்க்கலாங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாங்க. நம்ம போடும்போது ஒவ்வொன்றா தான் கையில் போட்டு எடுக்கணுங்க. அப்போ தான் நமக்கு ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் வரும். போட்டு நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சு வரட்டுங்க. பாருங்கள், நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாங்க. நீங்கள் இதே மாதிரி நம்ம தேய்ச்சி வச்சுருக்க எல்லா மாவையும் பொரித்து எடுத்துக்கலாங்க. இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. மைதா மாவை சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சு இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வறுத்து எடுத்துக்கணுங்க. வறுத்து எடுத்துட்டு அடுத்து நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ நம்ம இதே மாதிரி எல்லாத்தையும் வறுத்து எடுத்தாச்சு. வறுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் வறுத்து எடுத்துருக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு காரமாக வேணும்னா இதில் கொஞ்சம் மிளகாத்தூள் தூவி அப்படியே சாப்பிட்லாங்க. உங்களுக்கு இனிப்பாக வேணும்னா நம்ம சர்க்கரைப்பாவு காய்ச்ச போகிறோங்க. இந்த மாதிரி கப்பில் 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். நம்ம குழந்தைங்க காரத்தை விட இனிப்பு தான் விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் நம்ம சர்க்கரைப்பாவு சேர்த்து இன்றைக்கி செய்ய போகிறோம். 1/2 கப் சர்க்கரைக்கு 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் கம்மியாக சேர்த்தா தாங்க நமக்கு சர்க்கரைப்பாவு சீக்கிரமாக ரெடி ஆயிரும். இப்போ நமக்கு சர்க்கரைப்பாவு சீக்கிரமாக ரெடி ஆயிடுச்சு. கேஸ் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி சம்பள டப்பாவில் போட்டு வச்சுருக்கோம். இப்போ நம்ம சர்க்கரைப்பாவை மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம சர்க்கரைப்பாவை நல்லா கம்பி பதத்துக்கு காய்ச்சி தாங்க சேர்க்கணும். அப்போ தான் நமக்கு ஸ்நாக்ஸ் நல்லா மொறுமொறுன்னு இருக்குங்க. சர்க்கரைப்பாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க.
நல்லா குலுக்கி விட்டுடலாம். இந்த ஸ்நாக்ஸ் செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க, செலவும் கம்மி, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ல எப்படி சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.